அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டேட்ஸ் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். இந்த டேட்ஸ் மில்க் ஷேக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாம ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப டேட்ஸ் மில்க் ஷேக் செய்யறதுக்கு நான் ஒரு 10 to 12 வந்து பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு இப்ப நீங்க நார்மல் டேட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும் இல்லையா, சோ மிக்சியில அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்காது. ஆனா இந்த டேட்ஸ் பிளாக் டேட்ஸ் வந்துட்டு இது நல்லா வந்து சாஃப்டா இருக்கனால ஈஸியா வந்து நமக்கு பிளெண்ட் ஆயிடும். அடுத்தது வந்து ஒரு 5 to 6 முந்திரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கும், வாசமும் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஹனி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 tablespoons அளவு தேன் எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு பால் வந்து நான் ஒரு 2.5 கப் எடுத்திருக்கேன். 2 to 2.5 கப் பால் எடுத்திருக்கேன். உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பட்டையை வந்து இந்த ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரியும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த டேட்ஸையுமே இதுல சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாதி பாலை வந்து இதுல சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மீத உள்ள பாலை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வந்து நான் ஹனி சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து மிச்சம் இருக்கிற பாலையும் நான் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து ஹனி வந்து இதுல சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த மில்க் ஷேக்க வந்துட்டு கிளாஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிடறேன். நமக்கு வந்து டேட்ஸ்ல வந்து சுகர் இருக்கிறதுனால நான் 2 tablespoons அளவுதான் ஹனி சேர்த்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுச்சு, நீங்க தாராளமா இன்னும் கொஞ்சம் ஹனி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுகரை சேர்க்கறதோட இந்த ஹனி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறைய சத்துக்கள் இதுல இருக்கு. டேட்ஸ் அதே மாதிரி முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் ஹனி. சோ குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. இந்த பட்டை வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.